உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று உலகளாவிய COVID-19 தாக்கம், 30,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற காணொலி வழி மாநாடு, COVID-19 சவாலை எதிர்கொள்ள $5 டிரில்லியன் நிதி ஒதுக்க முடிவு, இஸ்ரேலில் ஒற்றுமை அரசு அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் பென்னி கான்ஸ் சம்மதம், மற்றும் COVID-19 தாக்கம் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைப்பு உட்பட பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. உலக நாடுகளை நிலைகுலைய வைத்துள்ள COVID-19 தொற்று நோய் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, அச்சம், அதிர்ச்சி, ஆபத்து என்ற அனைத்தையும் கடந்து மனித சமுதாயத்தின் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக உருவாகியுள்ளது. உலகெங்கிலும் சுமார் 600,000-க்கும் மேலானோரை தாக்கியுள்ள COVID-19 இதுவரை சுமார் 30,000-க்கும் மேற்பட்டோரின் உயிர்களை பலி கொண்டுள்ளது. சீனாவில் ஊபே மாகாணத்தில் ஊகானில் தொடங்கி அங்கு சுமார் 4,000 உயிர்களை பலி கொண்ட இந்த தொற்று சில வாரங்களிலேயே 150-க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி உலகம் சந்தித்து வரும் மிகப்பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலியில் மட்டும் சுமார் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக COVID-19 தாக்கத்தின் மையமாக உருவாகி வரும் நியூயார்க் நகரில் அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூ ஆர்னியஸ் மற்றும் டெட்ராய்டு பகுதியிலும் தொற்றுநோய் வேகமாக பரவி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவில் சுமார் 2,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். COVID-19 காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடிமக்களுக்கு உதவிடவும், மருத்துவமனைகளுக்கு அதிக நிதி வழங்கவும், பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அமெரிக்க செனட் சபை $2 டிரில்லியன் நிதி உதவி வழங்கியுள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக அதிக அளவிலான நிவாரணத் தொகையாகும் இது. இதற்கான உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஸ்பெயினில் இதுவரை COVID-19 சுமார் 6,000 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் மேட்ரிட் மற்றும் கேட்டலோனியாவில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டின் துணை பிரதமர் கார்மென் கால்லோ தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் அவசர நிலை அடுத்த மாத இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி தலைநகர் ரோமில் போர்க்காலம் போன்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உலகின் மிகவும் பரபரப்பான நகரங்களில் ஒன்றான ரோம் நகரின் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. COVID-19 காரணமாக பிரான்சில் 2,000-க்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் பாரிஸில் சமூக இடைவெளி பற்றிய உத்தரவு கடுமையாக்கப்பட்டுள்ளது. உலகின் சுற்றுலா மையங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் பாரிஸின் சாலைகளில் மக்களின் நடமாட்டம் மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. COVID-19 தாக்கத்தால் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சுமார் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சூழலில் ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த ஒரு வார காலம் மக்கள் தங்களது அன்றாட பணிகளிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் வெளிநாட்டினர் ரஷ்யாவிற்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தாக்கத்தால் ஈரானில் 2,500-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து அந்நாட்டு அரசு மக்களிடையே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. COVID-19 தாக்கத்தால் ஜப்பானில் இதுவரை 45 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்றாலும் சமூக இடைவெளியை பின்பற்ற அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. ஜெர்மன் தலைநகர் பெர்லினிலும் சமூக இடைவெளி சார்ந்த விதிகளை மிகவும் கடுமையாக பின்பற்றும்படி அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலஸ் தாமாகவே முன்வந்து தம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளார். பிரிட்டனில் கோவிட் தாக்கத்தினால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கும் கோவிட் தொற்று நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதால் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். மேலும் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸும் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
கோவிட் 19 தாக்கத்தை மக்கள் சமாளிக்கும் வகையில் இந்திய அரசு 170,000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பினால் இந்திய மக்கள் தொகையில் சுமார் 80 கோடி மக்கள் பயனடைவார்கள். மக்களுக்கு அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் வழங்கப்படுவதோடு விவசாயிகளுக்கு ரொக்கப்பணமும் மருத்துவ ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகைக்கான திட்டமும் நிதியமைச்சரின் திட்டத்தில் அடங்கும். ஊரடங்கு உத்தரவு செயல்படுத்தப்படும் நாட்களில் எவரும் பட்டினியால் வாடக்கூடாது என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவுபட கூறினார். கோவிட்-19 தொடக்க பூமியான சீனாவில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக குறைந்து வருகிறது என்றாலும் அவ்வப்போது புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்களும் வந்த வண்ணம்தான் உள்ளன. இதற்கிடையே இம்மாதம் 28 முதல் வெளிநாட்டவர்கள் அந்நாட்டுக்குள் வருவதற்கு சீன அரசு தடை விதித்துள்ளது. உலகெங்கிலும் கோவிட்-19 தாக்கத்தினால் மூத்த குடிமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வருகின்றனர் என்ற செய்திகளுக்கு இடையே தென்கொரியாவைச் சேர்ந்த 97 வயது மூதாட்டி ஹாங் சான் ஹூ கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்திருக்கிறார் என்பது ஆறுதல் தரும் செய்தியாகும். மேலும் தென்கொரியாவில் ஆரம்ப கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தது என்றாலும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள் மிகவும் கவனத்தோடு உரிய முறையில் கண்காணிப்போடு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் அந்நாட்டில் தொற்று நோயின் தாக்கம் குறைந்துள்ளது என்றே கூறலாம். இதுவரை தென்கொரியாவில் 145 பேர் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். கோவிட்-19 தாக்கத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உதவிட போர்ச்சுகலைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டினா ரொனால்டோ 1 மில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கியுள்ளார். அதேபோன்று ஸ்பெயினைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற மற்றொரு கால்பந்தாட்ட வீரரான லயனல் மெஸ்ஸி 1 மில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கியுள்ளார். பிரேசிலில் உள்ள மிகப்பெரிய கால்பந்தாட்ட விளையாட்டு அரங்கம் தற்காலிகமாக மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று பிரான்சில் வருடந்தோறும் நடைபெறும் கான் திரைப்பட விழாவிற்கான அரங்கம் கோவிட்-19 தொற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கும் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் சண்டை சூழலும் உள்நாட்டுப் போரும் நடைபெறும் பகுதிகளில் உடனடியாக சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். கோவிட்-19 தொற்று குடிபெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் முகாம்களில் பரவ தொடங்குமேயானால் நிலைமை கட்டுக்கு அடங்காமல் போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் மக்களின் நன்மை கருதி இப்பகுதிக்குள் சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றார் அவர். கோவிட்-19 தாக்கத்தினால் வீட்டிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் புத்தகங்களை படிப்பதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புத்தகங்கள் வீட்டிலேயே கொண்டு சேர்ப்பதற்கு பல புத்தக விற்பனை நிறுவனங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. உலகின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் கோவிட்-19 தாக்கத்தினால் வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அன்றாட பணிகள் அனைத்தும் ஸ்தம்பித்துள்ளன. உலகம் சந்தித்துள்ள முன் எப்போதும் இல்லாத இந்த நிலை மாறி மக்கள் மீண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு தமது அன்றாட பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதே அனைவரின் அவாவாகும். கோவிட்-19 தாக்கத்தை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய G20 நாடுகளின் தலைவர்களின் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலிருந்து நடைபெற்ற இக்கூட்டத்தின் இறுதியில் G20 நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். கோவிட்-19 தொற்றை எதிர்த்து உறுதியாக போராடுவது என்றும் பொருளாதாரத்தையும் மக்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது என்றும் அதில் தெரிவித்தனர். சர்வதேச அளவில் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 தொற்றை ஒழிப்பதற்கு உலக சுகாதார அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கவும் இந்நாடுகள் முடிவு செய்துள்ளன. கோவிட்-19 தாக்கத்தை எதிர்கொள்ள G20 நாடுகள் கூட்டாக $5 டிரில்லியன் நிதி ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கோவிட்-19 முன் எப்போதும் இல்லாத சவாலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார்.
மனிதநேயமிக்க புதிய உலகமய கொள்கைகளை உருவாக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை இந்த தொற்று நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது என்றும் இது அரிதான வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்தார். உலகை அச்சுறுத்தி வரும் கோவிட் 19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள உறுதியான செயல் திட்டத்தை G20 நாடுகள் உருவாக்க வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எனவே G20 நாடுகள் கோவிட் 19 தொற்றை எதிர்த்து போராட வலுவான செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குவது இன்றைய அவசிய தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கோவிட் 19 தொற்றை தடுப்பதற்கு முன்னதாகவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பிரதமர் விளக்கினார். உலகில் உள்ள 19 நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் உறுப்பினர்களாக கொண்ட G20 அமைப்பு உலகின் நிதி மற்றும் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையோடு பராமரிப்பதை தனது நோக்கமாக கொண்டதாகும். உலகின் செல்வாக்கும் செல்வமும் மிகுந்த நாடுகளும் கோவிட் 19 தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மற்ற நாடுகளுக்கு உதவிட எடுத்துக்கொண்ட முன்முயற்சி உரிய பலனளிக்கும் என்றே நம்பலாம். கோவிட் 19 தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்ள சீனாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார். தொலைபேசி மூலம் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உரையாடிய அவர், சீனா அமெரிக்கா உறவுகளை மேம்படுத்த அமெரிக்கா போதிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சீன அதிபரோடு தனது தொலைபேசி உரையாடல் குறித்து ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், கோவிட் 19 குறித்து இருவரும் விரிவாக விவாதித்ததாகவும், கோவிட் 19 தொற்று பற்றி சீனா புரிந்து கொண்டுள்ளதாகவும், இரு நாடுகளும் ஒற்றுமையோடு செயல்படுவதாகவும் கூறினார். ஆப்கானிஸ்தானில் 18 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் வன்முறை மற்றும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு அமெரிக்காவிற்கும் தாலிபான்களுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் சென்ற மாதம் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. இதன்படி ஆப்கான் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்த திட்டமிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தாலிபான்களோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆப்கான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. ஆப்கன் அரசின் முன்னாள் உளவுத்துறை தலைவருமான மான்சுசா மெக்சாட் தலைமையில் உள்ள இக்குழுவில் 5 பெண் உறுப்பினர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவினருக்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான குருத்வாராவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 27 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடன் ஏற்படுத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அரசு படைகள் மீது தாலிபான் தீவிரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காபூல் குருத்வாராவில் தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். இதில் 4 தீவிரவாதிகள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேலில் கடந்த 1 வருட காலமாக நீடித்து வரும் அரசியல் நெருக்கடிக்கு முடிவு கொண்டு வரும் தருணம் நெருங்கியுள்ளது போல தோன்றுகிறது. இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு, அரசின் முக்கிய எதிர்க்கட்சியான ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சித் தலைவர் பென்னி கேன்ஸ் ஒற்றுமை அரசு அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். பென்னி கேன்ஸ் இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசட்டின் புதிய பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த உடன்பாட்டிற்கு வழிவகுத்தது. கேன்ஸ் அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் இஸ்ரேலின் பிரதமராக பொறுப்பேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வெனிசுலா அதிபர் நிக்கலஸ் மடூரோவிற்கு எதிராக அமெரிக்கா போதைப்பொருள் சார்ந்த பயங்கரவாத குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அமெரிக்க மக்களின் நல்வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்த போதைப் பொருட்களை ஒரு கருவியாக பயன்படுத்த வெனிசுலா அதிபர் மடூரோ மற்றும் அவரது உயர் அதிகாரிகள் திட்டமிடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. மடூரோவின் கைதுக்கு ஏதுவாக அவரை பற்றிய தகவல்கள் தருவோருக்கு $15 மில்லியன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்ற வருடம் தன்னை வெனிசுலா அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்ட கேடோவிற்கு அமெரிக்கா மற்றும் இதர 50 நாடுகள் ஆதரவு வழங்கின என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் வட பசிபிக் கடலில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.5 என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் ஜப்பானின் வடபகுதியில் உள்ள ரஷ்யாவுக்கு சொந்தமான குரில் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதேபோல் அமெரிக்காவின் ஹவாய் தீவுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. மேலும் அலாஸ்கா மற்றும் அமெரிக்காவின் மேற்கு கரைகளில் கடல் மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கோவிட்
கோவிட் 19 பரவல் காரணமாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி 2021 ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 9 வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெறவிருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் கோவிட் 19 வேகமாக பரவுவதால் வீரர் வீராங்கனைகள் பயிற்சியில் ஈடுபட முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாயினர். ஒலிம்பிக் போட்டிகளை ரத்து செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் திட்டமிட்டபடி ஒலிம்பிக் நடக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் பல்வேறு தரப்புகளிலிருந்து வந்த தொடர் கோரிக்கைகளை அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பேக்கிடம் ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே விரிவாக விவாதித்தார். இதையடுத்து இந்த ஆண்டு நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டு 2021 ஆண்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் 124 ஆண்டுகால நவீன வரலாற்றில் அமைதி காலங்களில் ஒலிம்பிக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக உலக முதல் இரண்டாம் உலகப் போர்களின் காரணமாக 1916, 1940, 1944 ஆகிய ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டன. பங்களாதேஷ் நாட்டில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் சிறை தண்டனை குறைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியாவுக்கு ஊழல் வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2017 ஆண்டு முதல் அவர் சிறையில் உள்ளார். உடல் நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவரை விடுவிக்க வேண்டுமென அவரை அக்கட்சி வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் வீட்டில் இருந்தபடி சிகிச்சை மேற்கொள்ள அவருக்கு அனுமதி வழங்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அதே நேரம் அவர் வெளிநாடு செல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவுக்கு அருகே ஜப்பான் கிழக்கு கடற்பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு ஏவுகணையை வடகொரியா நேற்று சோதித்து பார்த்தது. இந்த தகவலை சியோலிலிருந்து வெளியாகும் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. என்றாலும் ஏவுகணை சோதனை தொடர்பான வேறு தகவல்கள் எதையும் இராணுவ அதிகாரிகள் வெளியிடவில்லை. இந்த மாதத்தில் மட்டும் 4வது முறையாக வடகொரியா இதுபோன்ற ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் அணு ஆயுதம் அல்லாத நிலையை உருவாக்குவது குறித்து தொடர்ந்து பேச்சுக்கள் நீடித்து வரும் நிலையில் இதுபோன்ற ஒரு ஏவுகணையை வடகொரியா சோதித்து பார்த்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய 2 குறுகிய தொலைவு ஏவுகணைகளை வடகொரியா சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.